வருகின்ற சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 6 நடக்க இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்தினுடைய தமிழர்களினுடைய எதிர்காலத்தை திடமாக தீர்மானிக்க இருக்கிறது. அந்த தேர்தலில் எம்முடைய இளைஞர்கள் சகாயம் அரசியல் பேரவை அதனை சார்ந்த இளைஞர்கள் இன்றைக்கு பங்கெடுக்கிறார்கள். அதனுடைய தொடக்கமாக ஆலந்தூர் சட்டப்பேரவையிலே ஆலந்தூர் மார்க்கெட் பகுதியிலே நாம் நம்முடைய பரப்புரையை பிரச்சாரத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். அந்த பகுதியிலே நேரடியாக சென்று வாக்காளர்களிடத்திலே மக்களிடத்திலே இன்றைக்கு இந்த துண்டு பிரசுரங்களை எல்லாம் விநியோகித்து இந்த தொகுதியினுடைய எங்கள் வேட்பாளராக இருக்கக்கூடிய கமலக்கண்ணன் அவர்களை ஆதரித்து மோதிரம் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழக அரசியலிலே தூய்மை நேர்மை வேண்டும். அதை போல சமூக நல்லிணக்கத்தினுடைய பூங்காவாக பூமியாக திகழக்கூடிய இந்த தமிழகத்தில் மத அடிப்படைவாதத்திற்கு இடமில்லை என்கின்ற அந்த நிலையிலும் இன்றைக்கு நாங்கள் 20 வேட்பாளர்களை களமிறக்கியிருக்கிறோம். எனவே எம்முடைய தமிழக மக்களிடத்திலே குறிப்பாக ஆலந்தூர் பகுதி இந்த சட்டப்பேரவைக்கு உட்பட்ட இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களிடத்திலே நாங்கள் வேண்டுவதெல்லாம் எங்களுடைய வேட்பாளர் திரு கமலக்கண்ணன் இளைஞர், படித்தவர், பண்பாளர், இந்த சமூகத்தின் மீது உள்ளார்ந்த அக்கறை கொண்டவர், கொரோனா காலத்திலே மிக தீவிரமான சமூக பணியை மேற்கொண்டவர், ஏழைகளுக்கு அந்த காலகட்டத்திலே அவர் செய்த பேருதவி என்பது குறிப்பிடத்தகுந்தது. எனவே அவர் நேர்மையாளர், எளிமையாளர், இந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக மோதிர சின்னத்தை மறந்துட வேண்டாம். எங்களினுடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக இந்த சின்னம் இருக்கிறது. எனவே மோதிர சின்னத்தில் வாக்களித்து இவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். என்ன வியூகத்தில் மக்களை சந்திக்கிறீங்க இருக்கக்கூடிய அரசியல் போட்டியில்? இந்த தொகுதியாக இருக்கட்டும், இந்த 20 தொகுதியாக இருக்கட்டும், ஒரு நேர்மையாளன்ற ஒரு பெரிய பேனர், என்ன வியூகத்தில் மக்களை சந்திக்கிறீங்க? எந்த நோக்கத்தை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட நீங்கள் வாக்கு? நாங்கள் மக்களிடத்திலே தெளிவாக சொல்லுவோம். அரசியல் தளத்திலே நேர்மையும் தூய்மையும் தேவைப்படுகிறது. நம்முடைய தலைவர்கள், நம்முடைய பிரதிநிதிகள் நமக்காக அவர்கள் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக பாடுபட வேண்டும், நம்முடைய மேம்பாட்டிற்காக உதவ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நேர்மையாளராக தன்னலம் தேடாதவர்களாக இருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு இந்த நேர்மை மிகுந்த இளைஞர்களை இன்றைக்கு களமிறங்கியிருக்கிறோம். எங்களுடைய வியூகம் என்பது நேரடியாக மக்களை சந்திப்பது தான். மிக பெரிய பொருட்செலவில் எங்களுக்கு விளம்பரம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் கூட நேரடியாக களத்திலே எம்முடைய வேட்பாளர்கள், எம்முடைய இலட்சியதாக மிகுந்த இளைஞர்கள் நேரடியாக வாக்காளர்களை சந்தித்து இன்றைய தேவை, நம்முடைய தலைமுறை வாழ வேண்டும் என்று சொன்னால் அரசியலிலே தூய்மை வேண்டும். தூய்மையும் நேர்மையும் தியாக உணர்வும் அர்ப்பணிப்பு மிகுந்த தலைவர்கள் இருக்கிற பொழுதுதான் நம்முடைய தலைமுறை வாழும் என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி எதிர்கால இளைஞர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் வேண்டும் என்று சொன்னால் அது அர்ப்பணிப்புள்ள நேர்மையுள்ள தலைவர்களால் தான் அந்த எதிர்காலத்தை சிந்திக்க முடியும், உருவாக்க முடியும் என்றெல்லாம் நம்முடைய பெரியவர்களிடத்திலே எடுத்து சொல்லுவோம். இதுகாரும் நீங்கள் ஓட்டு போட்ட அந்த ஊழல் கட்சிகளுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் போதும் போதும். எம்முடைய இளைஞர்களுக்கு இன்றைக்கு எதிர்காலம் இல்லை. வேலை வாய்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. எனவே இவர்களுக்கெல்லாம் தீர்க்கமாக சிந்திக்கக்கூடிய, திடமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய, அர்ப்பணிப்பும் தியாகமும் நேர்மையும் மிகுந்த தலைவர்கள் தேவை, பிரதிநிதிகள் தேவை என்பதை எம்முடைய பெரியவர்களுக்கு சொல்லுவோம். காரணம், எம்முடைய இளந்தளிர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறதெல்லாம் சொல்லுவோம், நிச்சயமாக ஆதரிப்பார்கள் என்று நம்புகிறோம். காரணம், இன்றைக்கு லட்சிய தாகம் மிகுந்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு இளைஞர் கட்சி, சகாயம் பேரவை மற்றும் வளமான தமிழகம் 3 பேரும் சேர்ந்து 36 இடங்களை களம்பாங்க. எத்தனை வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது, அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா, அனைத்து என்ன நிலையில் இருக்கு? இப்பொழுது தமிழ்நாடு இளைஞர் கட்சி, அதே போல் வளமான தமிழகம் கட்சி, அதே போல் எம்முடைய சகாயம் அரசியல் பேரவை, இவை மூன்றும் ஒரு கூட்டணியாக, ஒரு தற்காலிக ஏற்பாடாக இன்றைக்கு நாங்கள் களமிறக்கி இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் 20 வேட்பாளர்களிலே 3 வேட்பாளர்கள் சில ஆவணங்களிலே சரிபார்க்கக்கூடிய அந்த சூழலில் அது நிராகரிக்கப்பட்டதாக, நாளைக்கு அது இறுதியாகும், ஆவணங்களை கொடுத்திருக்கிறோம்.
என்பதை கொடுத்திருக்கிறோம். அதை போல நம்முடைய தமிழ்நாடு இளைஞர் கட்சி 15 வேட்பாளர்கள் இது களமிறக்கியிருக்கிறது. அதை போல நம்முடைய வளமான தமிழகம் கட்சி 1 வேட்பாளரை களமிறக்கியிருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் சேர்த்து 36 என்கின்ற அளவிலே நாங்கள் வேட்பாளரை களமிறக்கியிருக்கிறோம். இப்போ குறுகிய காலம்ன்றதால நீங்கள் 36 பேர் தான் களமிறக்க முடியும், களப்பணிக்கான நேரம் சொல்லியிருக்கீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய மக்கள் அரசியல் இதில் முழுமையாக உங்களுடைய அனைத்து இடங்கள்லையுமே களமிறக்க இருக்குதா? இன்னும் முழு மக்களை சந்திக்கிறதுக்கு 234 தொகுதியும் சந்திக்கிறதுக்கு காலம் எவ்வளோ எடுத்துப்பீங்க? அதுக்கான வியூகம் என்ன? அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களை பற்றி சொல்கிறீங்களா? அடுத்தடுத்து நிச்சயமாக அது தேவைக்கு ஏற்ப இன்றைய தேவையில் சரியான நேர்மையான தியாக உணர்வு மிகுந்த தலைமை தேவைப்படுகிறது, இயக்கம் தேவைப்படுகிறது. இது வெறும் தலைமை மட்டுமல்ல, இந்த இயக்கமுமே நேர்மையும் தியாக உணர்வும் அர்ப்பணிப்பு மிகுந்த இளைஞர்களால், இளம் பெண்களால், மாணவர்களால், சிந்திக்கக்கூடிய பொதுமக்களால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். எனவே நிச்சயமாக எதிர்காலத்தில் அத்தகைய அமைப்பை கட்டமைப்போம். தேவைக்கு ஏற்ப நீங்கள் சொல்லுவதைப் போல எல்லா தொகுதிகளிலும் கூட நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய ஒரு சூழலும் வரும். நன்றி.